அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். மனிதர்கள் சாப்பிடுவதற்கு ஏற்ற பல வகை கிழங்கு வகைகள் இருக்குது. அதில் ஒன்று தான் பரவலாக விரும்பி சாப்பிட்டு வரும் சர்க்கரை கிழங்கு. மத்திய மற்றும் தென் அமெரிக்கா நாடுகளை பூர்வீகமாக கொண்ட இந்த கிழங்கு பல வகை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டு பயிர் செய்யப்பட்டு வருது. இந்த சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடுவதனால நமக்கு ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக கிழங்கு வகைகளை சாப்பிட்டா வெயிட் போடுவோம், வாயு தொல்லை உண்டாகும் என்று சொல்லியே அதனை ஒதுக்கிவிடுவோம். எக்கச்சக்கமான மருத்துவ குணங்களை கொண்டது தான் இந்த இனிப்பாக இருக்கும் சர்க்கரை கிழங்கு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த சர்க்கரைவள்ளி கிழங்குடைய சாப்பிட்டா என்ன நன்மைகள் இருக்கும், அதனுடைய மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சர்க்கரை வள்ளி கிழங்கு சத்துக்கள் அதிகம் நிறைந்த ஒரு இயற்கை உணவாகவே இருக்குது. இந்த கிழங்கில் வைட்டமின் ஏ, பி, இரும்பு சத்து, பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் நிறைந்திருக்கு. இது உடலில் சதை மற்றும் எலும்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது. அதனால் வளரும் இளை குழந்தைகள் முதல்ல இருந்து பெரியவர்கள் வர இந்த கிழங்கை சாப்பிடுவதால் உடலில் சத்து தேவைகள் பூர்த்தியாகும். இந்த காலத்தில் கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலானோர் கவனமாக இருக்கணும். கிழங்கு வகை உணவுகள் என்றாலே அதில் சிறிதளவு கொழுப்பு இருக்கும். ஆனால் சர்க்கரை வள்ளி கிழங்கு கொழுப்பு என்பது இருக்கவே இருக்காது. அதனால் கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்க நினைப்பவங்க இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கை தாராளமாக சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் வெளிப்புறத்தில் ஏற்படும் காயங்களை நம்ம மருந்து தடவி தான் சரி செய்து விட முடியும். ஆனால் அடிபடும்போது சமயத்தில் நமக்கு உள்ளுறுப்புகள் பாதிப்பு உள்ளாகும். அப்படிப்பட்டபவர்கள் சர்க்கரை வள்ளி கிழங்கை சாப்பிடுவதால் அதில் இருக்கும் வைட்டமின் பி, சி மற்றும் நார் சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் ஆகியவை உடலுடைய உள்ளே ஏற்படும் காயங்கள் மற்றும் வீக்கங்கள் உங்களை விரைவில் குணப்படுத்தும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். திருமணமான பெண்களுக்கு சுலபமாக கருவுற முடிகிறது. ஆனால் சில பெண்களுக்கு உடலில் ஏற்படும் சத்து குறைபாட்டால் கருவுறுவது தாமதமாகும். இப்படிப்பட்ட பெண்கள் சத்தான உணவுகளை சாப்பிடுவதோடு சர்க்கரை வள்ளி கிழங்கையும் சேர்த்து சாப்பிட்டா அதில் இருக்கும் ஃபோலேட் எனப்படும் சத்து விரைவில் பெண்களுக்கு கருவுறுவதில் உறுதி செய்யும். நம்ம உயிரோடு இருப்பதற்கு ஆதாரம் நம்ம சுவாசிக்கும் மூச்சு தான். அந்த மூச்சு சீராக இருக்கும். நமது நுரையீரல் ஆரோக்கியமாக இருப்பது அவசியம். ஒரு சிலருக்கு நுரையீரலில் காற்றுப்பையில் ஏற்படும் பிரச்சனை காரணமாக எம்பாசீமா என்றப்படும் நோய் ஏற்படும். இந்த நோய் சீராக சுவாசிப்பதில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இந்த நோய் ஏற்பட்டவர்கள் அடிக்கடி சர்க்கரைவள்ளி கிழங்கு சாப்பிட்டு வருவதன் மூலம் இந்த நோய் குறைபாடு தீர்ந்து மூச்சு விடுவதில் ஏற்படும் சிரமங்கள் போகும். நம்ம உயிர் வாழ்வதற்கு ஆதாரமாக இருக்கும் உணவை சரிக்கும் உறுப்பான வயிறு மற்றும் குடல்களுடைய ஆரோக்கியம் மிகவும் முக்கியமானது ஒன்றாகவே இருக்குது. அன்றாடம் காலை உணவை தவிர்ப்பவர்களுக்கும் அதிகமான கார வகை உணவுகளை சாப்பிடுபவர்களுக்கும் வயிறு மற்றும் குடல் போன்றவற்றில் அல்சர் உருவாகும். சர்க்கரை வள்ளி கிழங்கை அடிக்கடி சாப்பிடுபவர்களுக்கு வயிற்றில் ஏற்படும் இத்தகைய அல்சர் விரைவில் குணமாகுவதா சொல்லப்பட்டிருக்கு. இளமை தோற்றத்தோடு இருக்க வேண்டும் என்பது நம்ம அனைவருக்கும் இருக்கின்ற ஆசைதான். சர்க்கரை வள்ளி கிழங்குகளில் அதிகம் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. சர்க்கரை வள்ளி கிழங்கு தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா உங்கள் உடலில் ஏற்படும் ஃப்ரீ ராடிக்கல் செல்களுடைய அழிவினை தடுத்து உங்கள் உடலுக்கு புத்துணர்ச்சி தந்து எப்போதுமே இளமை தோற்றத்தை இருக்குமாறு செய்யும். நோய்கள் ஏற்பட்ட பிறகு அவற்றிற்கான மருந்துகள் சாப்பிட்டு அதை நீக்குவதை விட நோயே வராமல் தடுப்பது தான் சிறந்தது. இதற்கு நமது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி பலமாக இருக்கணும். சர்க்கரை வள்ளி கிழங்குகளில் பீட்டா கரோட்டின், வைட்டமின் பி, சி, இரும்பு சத்து போன்றவை இருக்குது. இந்த கிழங்கை தொடர்ந்து சாப்பிட்டு வருபவர்களுக்கு உடல் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவடையும், நோய் தொற்று ஏற்படுவதை தடுக்கும்.
ஒரு சில வகை கிழங்குகள் சாப்பிடுவதால் சிலருக்கு மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படலாம். ஆனால் சர்க்கரை வள்ளி கிழங்குல நார்ச்சத்து அதிகம் இருக்கும். இது உங்களுடைய வயிறு மற்றும் குடல்களில் இருக்கும் புண்கள் நச்சுக்களை போக்கி உங்களுக்கு மலச்சிக்கல் மூலம் போன்ற நோய்கள் ஏற்படாமல் தடுக்குது. அதனால் வாரம் ஒரு முறையாவது சர்க்கரை கிழங்கு சாப்பிடுவது சிறந்தது. புற்றுநோய்கள் பல வகைகள் இருக்குது. அதில் புகையிலை சார்ந்த பொருட்கள் அதிகம் உபயோகிப்பவர்கள் வாய் மற்றும் தொண்டையில் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். இத்தகைய புற்றுநோய் ஏற்படாமல் இருக்க நினைப்பவர்கள் சர்க்கரை வள்ளி கிழங்கு அதிகம் சாப்பிட்டு வரணும். இதில் நிறைந்து இருக்கும் சத்துக்கள் புற்றுநோய் செல்களை மேலும் மேலும் வளராமல் தடுக்கும் ஆற்றல் வாய்ந்ததாகவே இருக்குது. சர்க்கரை வள்ளி கிழங்குல பொதுவாக கார்போஹைட்ரேட் அதிக அளவில் இருப்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வேறு சில முக்கிய சத்துக்களும் இதில் இருக்குது. வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, இரும்பு சத்து, மெக்னீஷியம், கால்சியம், நார்ச்சத்து, பொட்டாசியம், பீட்டா கரோட்டின். சர்க்கரை வள்ளி கிழங்குல ஃபைபர் நார்ச்சத்து அதிகம் இருக்கும். அதனால் இது வயிறு நிரம்புவது போன்ற உணர்வு, செரிமான பிரச்சனை ஆகியவற்றை தடுத்து உடலில் கொழுப்பு சத்தை சேர்க்க தூண்டும் இன்சுலின் சுரப்பை தடுக்கும். அதனால் இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கு உடல் எடையை அதிகரிக்க செய்யாது. வெப்பமண்டல பகுதிகளில் விளையும் கிழங்கு வகையை சேர்ந்தது தான் சர்க்கரை வள்ளி. சிவப்பு, சாம்பல், கருஞ்சிவப்பு, வெள்ளை ஆகிய நிறங்களில் சர்க்கரை வள்ளி கிழங்கு காணப்படுது. இந்த நிறத்திற்கு காரணம் அதில் இருக்கிற பீட்டா கரோட்டின் தான். பீட்டா கரோட்டின் அளவு அதிகமாக இருந்ததுன்னா அதன் நிறமும் அடர்த்தியாக இருக்கும். சர்க்கரை வள்ளி கிழங்குல அதிகளவு மாவுச்சத்து மற்றும் நார்ச்சத்து இருப்பதனால உடலுக்கு உடனடியாக ஆற்றல் தரும். சர்க்கரை வள்ளி கிழங்கு கொழுப்பு சத்து குறைந்த அளவில் இருக்குது. மேலும் இதில் உள்ள பீட்டா கரோட்டின் என்ற இயற்கையான அமிலச்சத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். சர்க்கரை சத்து கொண்ட சர்க்கரை வள்ளி கிழங்குல வைட்டமின் ஏ சத்து அதிக அளவில் இருப்பதனால தோல் மற்றும் நரம்பு மண்டலத்திற்கு நன்மை தருவதாக மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. நீரிழிவுக்காரர்கள் கிழங்கு வகைகளையே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சர்க்கரை வள்ளி கிழங்கு மட்டும் விதிவிலக்கு. இதனை சாப்பிட்டா உடலில் இன்சுலின் அளவு சீராக சுரந்து செயல்படுவதன் மூலம் இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த முடியும். சர்க்கரை வள்ளி கிழங்கில் இருக்கிற அனைத்து விட்டமின்களும் மினரல்களும் வயிற்றில் உண்டாகும் அல்சரை குணப்படுத்துது. நுரையீரல் மற்றும் வயிற்று புண்களுக்கு நல்ல மருந்தாக சர்க்கரை வள்ளி கிழங்கு இருக்குது. சர்க்கரை வள்ளி கிழங்கில் இருக்கிற போலேட் வயிற்றில் இருக்கிற கரு வளர்ச்சிக்கு உதவும். கர்ப்ப காலம் மற்றும் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போது சர்க்கரை வள்ளி கிழங்கை உணவில் சேர்த்துக்கொள்வது மிகவும் நல்லது. ஆனால் அதிகம் சாப்பிடக்கூடாது. காய்ச்சல், சளி மற்றும் இருமலை எதிர்த்து போராடுவதுடன் எலும்புடைய வலுமை மற்றும் இரத்த அணுகளுடைய உற்பத்தி செய்வதற்கும் இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கு உதவுது. இதில் இருக்கிற நார்ச்சத்து செரிமான மண்டலத்தை வலுப்படுத்தி மலச்சிக்கலை தவிர்க்க உதவும். இரத்தத்தில் இருக்கிற சிவப்பு மற்றும் வெள்ளை இரத்த அணுக்களுடைய உற்பத்தியை அதிகரிக்கும். நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமையாக்கி வைரஸ் மற்றும் பாக்டீரியாவுடைய தொற்றுக்கள் ஏற்படாமல் தடுக்குது. இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் 3 காயங்களை ஆற்றும் குணம் கொண்டவையாக இருக்குது. இவற்றில் ஆந்தோஸ்டைன்ஸ்டிக் வயிறு, கழுத்து, நுரையீரல் மற்றும் புற்றுநோய்களுக்கு காரணமான செல் வளர்ச்சி கட்டுப்படுத்தவும் உதவுது. அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை வள்ளி கிழங்கில் இருக்கிற ஆக்சலிக் அமிலமானது ஆக்சலேட் கற்களாக உருமாறி கிட்னி ஸ்டோன் பிரச்சனைக்கு காரணமாக்கலாம். அதனால் இந்த கிழங்கை எடுத்துக்கொள்ளும் போது கூடவே வழக்கத்தை விட அதிக அளவில் தண்ணீர் கொடுக்க வேண்டியது ரொம்பவே நல்லது. சர்க்கரை வள்ளி கிழங்கு அதிக விட்டமின்களை கொண்டிருப்பதனால இளமையில் ஏற்படும் முதுமையே தோற்றத்தை தடுக்கிறது. மேலும் சுவாச பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கிறது. இதில் இரும்பும் மெக்னீஷியம் அதிக அளவில் இருப்பதனால நரம்பு, இதயம், இரத்த நாளம் ஆகியவை சீராக செயல்பட உதவுகிறது. இதில் ஸ்ட்ரெஸ் எனப்படும் மன அழுத்தத்தை குறைக்கும் மிகச்சிறந்த தாது பொருள்னே சொல்லலாம். இது எல்லாவற்றையும் விட மிக முக்கியமானது இதில் பொட்டாசியம் இருக்குது. பொட்டாசியம் பிளட் ப்ரெஷரை குறைக்க உதவும் முக்கிய பொருளாகவும் மினரலாகவும் இது இருக்குது. அதனால் சர்க்கரை வள்ளி கிழங்கு உண்பது இரத்த அழுத்தத்தை சீராக்குவதில் இது குறைந்த இரத்த அழுத்தம் இருப்பவர்கள் உண்ணலாம். அதிக இரத்த அழுத்தம் இருப்பவர்களும் உண்ணலாம். இரண்டுக்கும் அதுவே அருமருந்தாகவும் இருக்கும். சர்க்கரை வள்ளி கிழங்குல ஸ்டார்ச் சத்துக்கள் அதிகமாக இருப்பதனால இதயம் தொடர்பான நோய்கள் ஏற்படுவதை தவிர்த்து இதயத்தோடைய ஆரோக்கியமான செயல்பாட்டை மேம்படுத்துது.
என்ன நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சர்க்கரை வள்ளி கிழங்குல இருக்கிற மருத்துவ குணங்களை பற்றி தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க. இது போன்ற பல பயனுள்ள தகவலை பெற நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.